Hello friends, welcome and welcome back to my channel New Crystals. Ellarum eppadi irukinga? Behalf of New Crystal Family Channel, wish you all happy new year. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நியூ கிறிஸ்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் ப்ளீஸ் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் எங்கள் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க ஒரு புது மெம்பரை பற்றியும் எங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் டேஸ்டியான கான் கீர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே எனக்கு பெட்ஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். மேரேஜ்க்கு முன்னாடி பப்பி வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த பப்பியை எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே கொடுத்து வளர்க்க சொல்லிட்டோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோடய பையனும் ஆசைப்பட்டார் அப்படிங்கிறதுனால இந்த சிக்கை வாங்கினோம். பார்க்கும்போதே ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப குட்டியாக, அழகாக இருக்குது. எங்கள் ரெண்டு பேருக்கும் கையிலேருந்து கீழே விடுறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குது. நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா அழகாக அது தூங்கிக்கிட்டே இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. டூ டேஸில் நல்லா பழகிடுச்சு. நம்ம எங்கே போனாலும் பின்னாடியே வர்றது, நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா மடியில் ஏறி உட்காந்துக்கிறது, நம்ம கையில் ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா தட்டி தட்டி விளையாடுறது, குழந்தை மாதிரி அழகாக இருக்குது. வீட்டில் குழந்தைங்களோ அல்லது இந்த மாதிரி பெட்ஸ் இருக்கும்போது நமக்கு டைம் போகிறதே தெரியாது. எப்போல்லாம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறோமோ அல்லது சேடாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த டைமில் குழந்தைங்களோடையும் பெட்ஸோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸாக, ஜாலியாக, நல்லா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு டேஸ்டியான கான் கீர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஹாஃப் லிட்டர் ஃபுல் க்ரீம் உள்ள பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணி தனியாக பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்ச கார்ன் பேஸ்ட்டை சேர்த்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓரளவுக்கு கார்ன் வெந்ததும் 1 கப் அளவு கார்னுக்கு 2 கப் அளவு பால் சேர்த்து மறுபடியும் ஒரு 5 to 10 minutes கொதிக்க விடணும். கார்ன் நல்லா கொதிச்சு வெந்ததும் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கீர் நல்லா கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். மேலே கார்னிஷிங்காக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்து ஹாட்டாகவும் அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு கூலாகவும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கார்ன் கீர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பிரசாதம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வெளியில் கிளம்பிட்டோம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு இடத்துக்கு தான் கிளம்பியிருக்கோம். எங்கே அப்படின்னா வெள்ளூர் பொற்கோயில். இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ நியூ இயர் அதுமா கரெக்டாக போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தது, கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் க்ளவுடியாக மழை பெய்கிற மாதிரி இருந்தது. பட் போகிற வழியில் கொஞ்சம் வெயில் அடித்து கிளைமேட்டே ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பட் கோயில் நெருங்கும்போது லைட்டாக மழை தூறல் ஆரம்பிச்சது. அதோடையே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். கோயிலில் நியூ இயருங்கிறதுனால பயங்கர ரஷ்ஷாக இருந்தது, உள்ளே போகவே முடியல. மோரோவர் மொபைல்ஸ்லாம் நாட் அலவுடுங்கிறதுனால வீடியோஸ்லாம் எதுவுமே ஷூட் பண்ண முடியல. பட் சூப்பராக இருந்தது. கோயிலேருந்து வெளியில் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்னையோட வ்ளாக் இதோட முடியுது.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் நியூ கிறிஸ்டல்ஸ். பி சேஃப், பி ஹெல்தி. தேங்க்யூ.